அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதை இந்த சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் எந்த அளவு பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா பிசிஓஎஸ்னால இன்னைக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது அப்படிங்கிறது நம்ம இளம் தம்பதிகள் மத்தியில் நிறைய காணப்படுது. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிசிஓஎஸில் வந்து கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது, இல்லைன்னா கருமுட்டை வளர்ச்சி சுத்தமாக இல்லை, நோ ஓவிலேஷன் ஆர் இம்ப்ராப்பர் ஓவிலேஷன், இதுதான் காரணமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம திருமணமான ஒரு முதல் 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும்பொழுது நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மாற்று மருத்துவ முறையில் ஒரு எக்ஸ்டிமுலேஷனுக்காக இன்ஜெக்ஷன்ஸ், க்ரோத்துக்காக இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணுறேன் என்னோடய ப்ராக்டிஸில், இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு ஒரு குழந்தையை அவங்க பெற்று எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட வரும்பொழுது நிறைய அவங்க கிட்ட காம்ப்ளிகேஷன்ஸை என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் குறைந்தது ஒரு 3-4 மாதத்துலேயே அவங்களுக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே அவங்க ப்ரெக்னென்சியை கேரி ஓவர் பண்ணி வராங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த குழந்தையோடைய ஆரோக்கியங்கிறது பாதிக்கப்படுது. அவங்க சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கலனா குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இல்லைன்னா குறைந்தபட்சம் அந்த குழந்தை மேக்ரோசோமியாவா, அதாவது ஒரு 4.5 கிலோ அந்த மாதிரி ஒரு வெயிட் உள்ள குழந்தையாக பிறக்கிறத பார்க்க முடியுது. இதை வந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், Type 2 diabetes இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்குது. அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுங்கிறதும் வந்து அந்த தாய்க்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக சிசரின் செக்ஷனில் தான் போய் அது முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிசிஓஎஸ்னால இருக்கவங்க இயற்கையான மகப்பேறு அடையிறது எப்படி, இயற்கையான கர்ப்பம் அடையிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ நம்ம இயற்கை மருத்துவத்தில் இந்த பிசிஓஎஸை நிச்சயமாக ரொம்ப ஈஸியாக எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குழந்தையையும் அவங்களுடைய அம்மாவையும் ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா பிசிஓஎஸ்னா என்னங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூளையிலிருந்து கருப்பையை நோக்கி பல கமெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 1000-கணக்கான சிக்னல்கள் போயிட்டே இருக்குது. அந்த சுழற்சி சரியான முறையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கும், கருமுட்டை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும், கர்ப்பமும் இயற்கையான முறையில் இருக்கும். அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையிலிருந்து ஹைப்போதாலமோ, பிட்யூட்டரி, தைரோ, அட்ரினோ, ஒவேரியன், ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அச்சு சரியான முறையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இயற்கையான கர்ப்பம் அடைய முடியும். ஏன்னா ஹைப்போதாலமஸ்லேருந்து கொனடோட்ரோஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் அப்படின்னு வரும். இதுதான் நம்ம மூளையிலிருந்து கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய ஹார்மோன். அதுக்கு அடுத்து நம்ம பிட்யூட்டரின்னு சொல்லக்கூடிய கிளாண்டில் இருந்து அட்ரினோகார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH லியூட்டினைசிங் ஹார்மோன், இந்த மாதிரி கருமுட்டையோடைய வளர்ச்சியில் பங்கு வகிக்கக்கூடிய நிறைய ஹார்மோன்கள் அந்த இடத்துலேருந்து சுரக்குது. அடுத்து நம்ம கருப்பையோடைய குழந்தை பதிந்து வளர்றதுக்கு தேவையான எண்டோமெட்ரியல் திக்கனிங், உள்புற சவ்வோடைய தடிமனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஹார்மோன்களாக சொல்லப்படக்கூடிய தைராய்டு ஹார்மோன் T3 T4, இது நம்மளுடைய தைராய்டுன்னு சொல்லக்கூடிய கழுத்துலேருந்து வரக்கூடிய சுரப்பிகள்லேருந்து சுரக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய கிட்னியோடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட், இங்கேருந்து அட்ரினலின் நார் அட்ரினலின்னு 2 ஹார்மோன்ஸ் இருக்கும். இதுதான் நம்மளுடைய மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இளம் தம்பதிகளுக்கு இன்றைக்கி ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருமணமான முதல் மாதத்துலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, எப்போ விசேஷம், ஏதாவது விசேஷம் இருக்கா,
ஏதாவது தள்ளி போயிருக்கா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் பொழுது இந்த அட்ரினலின் நார் அட்ரினலினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்து முக்கியமாக நம்மளுடைய சினைப்பை முட்டைப்பையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்ட்ரோஸ்டிரோன், இந்த மாதிரியான ஹார்மோன்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இத்தனை ஹார்மோன்களுடைய அலைன்மெண்ட்டும் சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் ரெகுலர் பீரியட்ஸ், இயற்கையான ஓவிலேஷன், அதுவாக முட்டை உடஞ்சி வெளியே வர்றது, அதே மாதிரி இயற்கையான கருவுறுதல், இது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த ஹார்மோன்களில் ஏதோ ஒரு ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆனால் கூட அந்த டோட்டலாக கை கோர்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், யா ஏதோ ஒரு இடத்துல ஒரு கை விழுந்துருச்சுனா கூட இயற்கையான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த அலைன்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுற விஷயத்தை தான் நாங்கள் சித்த மருத்துவத்தில் பண்ணுறோம். குறிப்பாக பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய இந்த சினைப்பை நீர்க்கட்டியில் மூளையிலிருந்து வரக்கூடிய கருப்பை தூண்டுதல்கள் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு சித்தர்கள் அருமையான மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அந்த மருந்துகள் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த சினைப்பை நீர்க்கட்டிய நம்ம இந்த 15 வருட அனுபவமாக நல்லபடியாக ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் இயற்கையான கருத்தரிப்புன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த குழந்தையோடைய ஆரோக்கியமும் அந்த தாயினுடைய ஆரோக்கியமும் முழுமையாக பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி PCOS இன்ஃபர்டினால் சஃபர் ஆகக்கூடியவங்க அவங்க உணவில் அதிகமாக சேர்த்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஒன்று, மாதுளம் பழம். இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் எக்கு க்ரோத்தை ரெகுலேட் பண்ணும். எந்த அளவுக்கு அதில் முத்துக்கள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கருமுட்டையோட வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மாதுளம் பழத்தை ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில், குறிப்பாக நாட்டு மாதுளைன்னு சொல்லக்கூடிய புளிப்பு மாதுளை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் ஃபோலிக் ஆசிட் ரெகுலேஷன் சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆப்பிள். இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிடும் கருப்பையோடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது வந்து வாழைப்பூ. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை கருப்பையினுடைய ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாக்காமல் உங்கள் ரத்தத்தில் உங்களுடைய ஹீமோக்ளோபின்ற அளவை ரெகுலேட் பண்ணும். இதனால் ஒரு கரு பதிஞ்சு வளரக்கூடிய தன்மை வந்து நல்லபடியாக பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி ரெகுலராகவே குழந்தை பாக்கியம் PCOS-னால் தள்ளி போகிறவங்க இந்த மாதுளம் பழம், ஆப்பிள் ப்ளஸ் இந்த வாழைப்பூ ரெகுலராக உங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கும் இயற்கையான கருத்தரிப்புக்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.